ஐயோ, இந்த கிரிக்கெட் பேட். ஜூலை 83 கலவரம் சிறுகதை. டேய் திரீபன், எழும்படா, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சுது. அம்மா வழமை போல தட்டி எழுப்பினா. கண்ணை கசக்கி சோம்பல் முறிச்சு கட்டிலால இறங்கி அரை மூலையில இருக்கும் என்ற கிரிக்கெட் பேட்டில் வழமை போல கண் விழித்தேன். போன வருஷம் என்னுடைய பிறந்த நாளுக்கு அப்பா வாங்கி தந்த பேட். எஸ்ட்ரா மாஜரின் பேக்கெட்டோட வார ரோய் டயஸ் சிரிச்சு கொண்டிருக்கிற ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருந்தேன். ரோய் டயஸ் என்னுடைய ஃபேவரிட் பிளேயர். அவரை மாதிரி விளையாடி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணிக்கு விளையாட வேண்டும் என்பதுதான் என்ற கனவு, நம்பிக்கை, லட்சியம், ஏன் பெரிய என்று கூட சொல்லலாம். நேற்று பின்னேரம் எங்களோட ராமகிருஷ்ண லேனுக்குள்ளே நடந்த மேட்சில் அந்த பெட்டால் அடித்த குட்டி சிக்ஸர் நினைவுக்கு வேற பெட்டை தூக்கி முத்தமிட்டு விட்டு ரோய் டயஸ் போல மிடுக்காக ஒரு ஸ்ட்ரைட் டிரைவை ப்ராக்டிஸ் பண்ணினேன். மேசையில் காலை 6:45 செய்தி ஒளிபரப்பி கொண்டிருந்த நேஷனல் பெனசோனிக் ரேடியோ அருண் தப்பு தப்பிச்சுது. வேன் வர போகுது, ஏமலாந்தி கொண்டிருக்காம கெதியா வடிக்கிடு. அம்மா திருப்பி கத்தினா. படுக்கை அறையால் வெளியில் வந்து பாத்ரூமுக்கு போகிற வழியில் ஹோலில் இருந்த மெய்கண்டான் கேலண்டர்ன தாளை அப்பா கிழிச்சு கொண்டிருந்தார். நிசாம் அங்கிளின் ஸ்கூல் வேனில் கொழும்பு இந்து கல்லூரி வாசலில் வந்துறங்க சென நடமாட்டம் வளமையை விட வெகு குறைவாக இருந்தது. அன்று தவணை இறுதி சோதனையின் ஆரம்ப நாள். யாழ்ப்பாணத்தில் ஏதோ பிரச்சனையாம், அது கொழும்புக்கும் பெறவலாம் என்ற பயத்தில் தான் மாணவர் விரைவு குறைவாக இருக்கிறது என்று ராஜரத்னம் மாஸ்டர் கலக்கம் நிறைந்த முகத்துடன் கதைத்து கொண்டிருந்தது கேட்டது. வகுப்புக்கு வந்து அமர்ந்து சிறிது நேரத்தில் பதட்டத்துடன் ஓடி வந்த பத்மா டீச்சர், வல்லவத்தை பக்கம் தலைவரமா, என்ன கடை எல்லாம் இதேதான், எல்லாரும் கெதிய ஊட்டமும் கூடா என்று உரக்க கத்தினா. வழமை போல பாடசாலைக்கு வெளியே வாகனத்தை நிறுத்தி வைத்திருந்த நிசாம் அங்கிள் பதற்றத்துடன் என்னுடைய வகுப்புக்கு ஓடி வந்து என்னுடைய கையை இறுக்கி பிடித்து கொண்டு விடு விடு என்று ஓடி போய் வாகனத்தின் பின்கதவை திறந்து விட்டு என்னை ஏறச் சொன்னார். மவன், இந்த சீட்டுக்குள்ள நீங்க இருங்க சரியா, நான் வந்து செல்லு மட்டும் வெளியே தலை காட்ட வேணாம் சரியா மவன், ஓகே? நிசாம் அங்கிள் ஏன் அப்படி சொன்னார் என்று விளங்கும் வயதில்லை. ஆனால் அவரின் கண்களில் தெரிந்த கலக்கமும் குரலில் தொனித்த நடுக்கமும் என்னை பயத்தில் ஆழ்த்த நான் சீட்டுக்கடியில் சரிந்தேன். பம்பலப்பட்டி லோரன்ஸ் வீதியில் இருந்து காலி வீதியில் இடப்பக்கம் வாகனம் திரும்ப யாரோ ஒரு பொம்பளை, ஐயோ ஐயோ என்ன ஒன்றும் செய்யாதேங்கோ என்று கத்துவதும் அழுவதும் எனக்கு நன்றாக கேட்டது. நிசாம் அங்கிள் வாகனத்தை செயின்ட் பீட்டர்ஸ் கல்லூரி வாசலில் நிறுத்தி எங்களுடைய வாகனத்தில் வரும் அந்த பாடசாலை மாணவர்களை ஏற்றினார். செயின்ட் பீட்டர்ஸில் படிக்கும் எனது நண்பன் பார்த்திபனும் என்னுடன் பின் சீட்டு கடியில் இணைந்து கொண்டான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். சிரிக்கவில்லை, சிரிக்க முடியவும் இல்லை. முன் சீட்டிலும் பின் சீட்டுகளிலும் சிங்கள பிடியங்கள் ஏறிக்கொண்டார்கள். பின் சீட்டில் அமர்ந்திருந்த அவர்களின் கால்களுக்கிடையில் நாங்கள் ஒளிந்திருந்தோம். நிசாம் அங்கிள் அவர்களுக்கு ஏதோ சொல்லியிருக்க வேண்டும். அவர்கள் எல்லோரும் ஒருவித இறுக்கத்துடன் வாகனத்தில் அமர்ந்திருந்தார்கள். வாகனம் மீண்டும் நகரத் தொடங்க கடார் என்று ஒரு சத்தம் கேட்டது. சலார் என்று கண்ணாடி நொறுங்கும் சத்தமும் கேட்டது. அம்மட சரி அற காரை கிட்ட இனித்தியலாபா, அதுல மினிசு இன்னும் ஆகினே. அந்த காரை எரித்து விட்டார்கள், காருக்குள் ஆக்கள் இருக்கினம் போல இருக்கு என்று வாகனத்தில் இருந்த சிங்கள பெடியன் ஒருவன் பதறியது கேட்டது. ஈர அப்பே அமுதா ரணவிருவன் தா தூங்கினேப்பட்டி மராதம்மாளு, நேற்றிரவு எங்கள் இராணுவ வீரர்கள் 13 பேரை புலி கொன்று விட்டதாம் இன்னொரு சிங்கள மாணவன் சொல்லுவதும் கேட்டது. புலி அடித்து ஆமையை கொன்றதற்கு இவங்கள் ஏன் மக்களை அடிக்கிறாங்கள், காரோடு கொளுத்துறாங்கள், எண்ணெய் கடையை எரிக்கிறாங்கள் எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன். அவர்கள் கதைத்த புலி யார் என்பது அப்போது எனக்கு தெரிந்திருக்கவில்லை. மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்த வாகனம் நிறுத்தப்படுகிறது. நிசாம் அங்கிளின் குரல் கேட்கிறது. ஆ மாத்தையோ, இது அத்துள்ளே சிங்களமா வித்தரா இன்னே. உள்ளே சிங்கள பிள்ளைகள் மாத்திரம்தான் இருக்கினம். வெளியே யாரோ அழும் சத்தம், கண்ணாடிகள் நொறுங்கும் சத்தமும் கேட்கிறது. அட்டோ அப்பிட்ட போருக்கு என்னே பா ஹரித, எங்களுக்கு போய் சொல்ல வேண்டாம், யாரோ ஒருத்தன் நிசாம் அங்கிளை விரட்டுவது கேட்கின்றது. நான் பொய் சொல்லவில்லை ஐயா, நிசாம் அங்கிளின் பணிவான பதில் அவனை சாந்தப்படுத்தியிருக்க வேண்டும். வாகனம் மீண்டும் நகர்கிறது. வாகனம் ராமகிருஷ்ண லேனில் இருந்த எங்கள் வீட்டுக்கு முன் நிறுத்தப்பட நான் இறங்கி வீட்டிற்குள் போனேன். வேலையிலிருந்து திரும்பிய அப்பா, பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பிய அக்காமார், அம்மா எல்லோரும் பதற்றத்தோடு இருக்க
டெலிபோன் அடிக்கிறது. அப்பா தான் டெலிபோனை எடுக்கிறார். ஹலோ. மறுமுனையில் யாரோ பதற்றத்துடன் கதைப்பது புரிகிறது. ஐயோ அப்படியா என்று சொல்லிவிட்டு அப்பா போனை படார் என்று வைத்துவிட்டு கத்துகிறார். ராமகிருஷ்ண ரோடை அடிக்க சிங்களவங்கள் வாராங்களாம். வெள்ளவத்த போலீஸில் இருக்கும் என்ற ஃப்ரெண்ட் ரிஸ்வான் தான் கதைச்சவர். எங்களை அவருடைய வீட்டை உடனடியாக போக சொன்னவர். அப்பா சொல்லி முடிக்க முதல் நாங்கள் படிகளில் இறங்கி ஓடினோம். அம்மா அம்மா என் பெட்டை எடுத்துக்கொண்டு வாரேன். லேனில் இறங்கி காலடி அடித்து வைத்துவிட்டு திரும்பி போக வெளிக்கிட்டேன். அம்மா கன்னத்தில் விட்ட அறையில் அழுது கொண்டே ராமகிருஷ்ண ரோட்டை நோக்கி ஓடினேன். ராமகிருஷ்ண லேன் முடக்கில் இடப்பக்கம் திரும்பி ராமகிருஷ்ண மடத்துக்கு அருகில் இருக்கும் ரிஸ்வான் அங்கிளின் வீட்டை நோக்கி ஓட திரும்ப அந்த சத்தம் என் காதில் கேட்டது. அடோ தெமலா. திரும்பி பார்க்க ராமகிருஷ்ண வீதி முகப்பில் இருக்கும் பெட்ரோல் நிலைய தடியில் இருந்து சிவப்பு கலர் பெனியனும் நீலக்கலர் சாரமும் அணிந்த ஒருத்தன் பெரிய வாளோடு எங்களை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தான். ஐயோ என்ற கிரிக்கெட் பேட் அப்பா.